பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வல்லவரின் வார்த்தை என்கிற இந்த தேவனுடைய செய்திக்கு உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் பிரியமானவர்களே நாம் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நாட்களில் வந்திருக்கிறோம் அதிகமாய் நம்மை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாட்களில் வந்திருக்கிறோம் அதிகமாய் தேவ அன்பிலே கலிகூற வேண்டிய ஒரு நாட்களில் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே ஏதோ தேவ அன்பிலே கலிகூறுகிறது என்பது ஆட்டமோ பாட்டோ அல்ல தேவனுடைய விருப்பத்தை செய்கிறது யார் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறார்களோ யார் தேவனுடைய வழியிலே நடக்கிறார்களோ அவர்கள் பேரில் தேவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யார் மேல் தேவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வழியை காத்து நடக்கிறவர்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் அப்படி தேவனுடைய வழியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய வழியில் நடக்கிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் எதை விட வேண்டும் எதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பத்தொம்போதாவது சங்கீதம் நூற்றி ஓராவது வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஒன்று இப்படியாய் சொல்லுகிறது உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளையும் என் கால்களை விளக்குகிறேன் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் பாருங்க தாவீது ராஜா சொல்லுகிறார் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல இன்று வேத ஆராய்ச்சியாளர்கள் தாவீது ராஜாவுடைய அரண்மனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தாவீது ராஜா ஆண்ட அரண்மனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சரித்திரபூர்வமாய் தாவீது ராஜா வாழ்ந்ததற்கு சான்று இருக்கிறது அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த தாவிது சொல்லுகிறார் ஒரு அரசனாய் வாழ்ந்த ராஜாவாய் வாழ்ந்த ஒரு மேன்மைக்கும் குறைவு எல்லாம் பெற்று நல்ல ஒரு தேவ பிள்ளையாய் வாழ்ந்த தாவிது சொல்லுகிறார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவன் சாட்சி சொன்ன ஒரு மகன் சொல்லுகிறார் சகல பொல்லாத வழிகளையும் என் கால்களை விட்டு வளர்க்குகிறேன் என் காலுக்கு நான் போகிற வழிக்கு பொல்லாதவைகள் இருந்தால் அவர்களை விளக்குகிறேன் என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது நாம் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பொல்லாத செய்கைகளை விட்டு நாம் விலக வேண்டும் பாருங்கள் எப்பரே புஸ்தகம் மூன்று பனிரெண்டிலே பார்க்கிறோம் ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டு தே தேவனை விட்டு விலகு கேதுவான உள்ள பொல்லாத பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்கும் வர வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஜீவனில் தேவனை விட்டு விலகுறது கேதுவான உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்கும் இராதபடி பாருங்கள் பாருங்கள் நமக்குள்ள எப்படிப்பட்டவைகள் இருக்கக்கூடாதான் பொல்லாத இருதயம் அதுதான் இங்கே தாவிதை சொல்லுகிறார் சகல பொல்லாத வழிகளையும் விட்டு நான் என் கால்களை விளக்குகிறேன் என்று சொல்லுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் இன்று எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பொல்லாத வழிகளை விடுகிறவர்களாக இருக்கிறோமா எது பொல்லாத வழி வயது நமக்கு சொல்லுகிறது ஆதியாமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது மனசனுடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயம் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நீத்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்றும் தேவன் கண்டார் பாருங்க தேவன் வானத்திலிருந்து பார்க்கிறார் தேவன் இருந்து ஆராய்ந்து பார்க்கிறார் தாவிது இப்படி சொல்லுகிறார் கர்த்தாவே உடைய இமைகள் என்னை தூரத்திலிருந்து ஆராய்கிறது என்று சொல்லி அவை தூரத்திலிருந்து பார்க்கிறது என்று சொல்லுகிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே அந்த தூரத்திலிருந்து நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற கத்தர் இப்படியாய் சொல்லுகிறார் உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அதனுடைய தோற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பொல்லாதவைகளாக இருக்கிறது அதில் ஒன்று கூட நல்லவை அல்ல அதன் தோற்றங்கள் எல்லாம் இருதயத்தில் தோன்றுகிறவைகள் எல்லாம் பொல்லாத சிந்தை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த பொல்லாத சிந்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது மற்ற இப்பதினஞ்சு பத்தொன்பதுல பார்க்கிறோம் எப்படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறா இருதயத்திலிருந்தே பொல்லாத சிந்தை உண்டாகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பொல்லாத சிந்தை எங்கிருந்து உண்டாகிறதா இருதயத்திலிருந்து உண்டாகிறது வேறு எங்கிருந்து உண்டாகவில்லை நீங்கள் செய்கிற தீமை நீங்கள் செய்கிற தீங்கு பொல்லாப்பான காரியங்கள் பகைகள் குரோதங்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றுகிறதாம் இருதயத்திலிருந்து அதனால தான் இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது ஏசாயா இப்படியாய் சொல்லுகிறார் அது இரத்தம் போன்று சிவப்பாய் இருக்கிறது ஏன் இரத்தம் போன்று சிவப்பாக இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பாவம் செய்து செய்து இருதயம் சிவப்பாய் மாறிவிட்டது இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவன் உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருகிறார் என்று சொல்லி இருதயம் எப்படி மாறி இருக்கிறதா கல் போன்று இருக்கிறது ஏன் கல் போன்று இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இரக்கம் செய்யாதபடிக்கு நன்மை செய்யாதபடிக்கு நம்மட்ட இருக்கிறதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடாதபடிக்கு நான் மாத்திரமே வாழ வேண்டும் எனக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சில வருஷத்துக்கு முன்பதாக இப்படியாய் சொன்னான் தன்னுடைய சகோதரருடைய பங்குகளை எல்லாம் அபகரித்து கொண்டார் நான்கு சகோதரர்களுடைய பங்கில் ரெண்டு சகோதருடைய பங்கை வஞ்சித்து கொண்டார் பாருங்கள் வஞ்சித்து கொண்ட அந்த மனுஷன் அவரிடத்தில் நான் பேசினேன் நீங்கள் செய்கிறது தவறு தானல்லவா நீங்கள் செய்கிற தப்பு இல்லை அந்த பங்கில் உள்ள வருமானத்தையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அந்த பங்கையும் நீங்கள் தான் வச்சு என்ன இருக்கீங்க அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அதை நீங்கள் தான் வைத்து கொண்டிருக்கீங்க நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமே எதாவது அவர்களுக்கு ஒரு பங்கை நியமிக்கலாமே என்று சொன்னபோது அந்த மனிதன் சொன்ன ஒரு காரியம் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளை அதென்ன அவராக சம்பாதித்தார் எங்கள் தகப்பனார் எங்கள் தாத்தா சம்பாதித்தது எங்கள் தாத்தா தகப்பனாரெலாம் சம்பாதித்தது அதனால் அவருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இல்லை என்று சொன்னார் பாருங்க தன் சொந்த சகோதரனுக்கு வர வேண்டிய பணத்தை தன் சொந்த சகோதரனுக்கு வர வேண்டிய பங்கு நிலங்களை அனுபவித்து கொண்டு ஆக்கிரமித்து கொண்டு என் பிள்ளைகளே என்ன வார்த்தை சொல்லுகிறார் அதன் அவராக உழைத்தார் என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட கடினமான இருதயம் எப்படிப்பட்ட கடினமான இருதயம் அந்த கடினமான இருதயம் தான் இன்று இருக்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதை கேட்கிற நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை அறிக்கை வேண்டும் இந்த தவறுகள் உங்களிடத்தில் இருக்கிறதா உங்கள் சகோதரனுடையவைகளே உங்கள் சகோதரியுடையவைகளே எடுத்துக்கொண்டீர்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதை கொடுத்து விட வேண்டும் அதை வைத்து கொண்டிருப்பது நல்லது அல்ல ஏனென்று சொன்னால் தேவன் நம்முடைய தேவன் தூரத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் அது நினைவுகளை பார்க்கிறார் அதை எண்ணி பார்க்கிறார் அதை ஆராய்ந்து பார்க்கிறார் அதில் என்ன இருக்கிறது நன்மைகள் இருக்கிறதா இல்லையா என்று அவைகளை ஆராய்ந்து பார்க்கிறார் என் அன்பு பிள்ளைகளே வேதம் அழகாய் சொல்லுகிறது அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் அத்தனையும் அதிலிருந்து தோன்றி வருகிறவை தோற்றங்கள் அத்தனையும் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது லூகா எழுதிய சுவிசேஷம் ஆறு நாற்பத்தைந்தில் இப்படியாய் சொல்லப்பட்டது நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறான் பொல்லாத மனுஷனோ தன் இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுத்து கொடுக்கிறான் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நல்ல மனுஷனாய் நல்லவிகளை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது பொல்லாத இருதயம் உள்ளவர்களாய் பொல்லாத சிந்தை உள்ளவர்களாய் பொல்லாத வழிகளை நடக்கிறவர்களாக இருந்து உங்கள் இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுத்து கொடுக்கிறீர்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பொல்லாததை எடுத்து கொடுத்தால் உங்களுக்கு பொல்லாதது தான் வரும் சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து கொண்டிருந்தேன் அதில் ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் பாருங்கள் அந்த தகப்பன் வயது சென்றபோது அந்த தகப்பனை அந்த மகன் என்ன பண்ணுகிறார் ஒரு முதியோர் இல்லத்திலே அனாதை இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார் அவரை கொடுமைப்படுத்தி அனாதை இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார் பாருங்கள் சில வருஷம் கழிந்தது இவருக்கும் வயது சென்றது இவருடைய மகனும் அதே காரியத்தை அவருக்கு செய்கிறான் அதே போய் செய்கிறான் பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த காரியம் என்னை ரொம்ப தொட்டது நாம் செய்கிற காரியம் நமக்கே வரும் என்பதற்கு அது ஒரு சாட்சியாய் அந்த அந்த நிகழ்ச்சி இருந்தது தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிறீர்களே நாம் பொல்லாப்பு செய்தால் நம்முடைய வழிகள் பொல்லாதவைகளா இருந்தால் நமக்கும் பொல்லாப்பு தான் வரும் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தேழு ஆறிலே சினேகதன் அடிக்கிற அடியோ உண்மை உள்ளவைகள் சத்துருடோ முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் பிசாசு நமக்கு பொல்லாத சிந்தனைகளை பொல்லாத காரியங்களை நமக்கு சொல்லுவான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பொல்லாததை விதைக்கிறதே அவனுடைய வேலையாக இருக்கிறது பொல்லாதவைகளை அவன் விதைக்கிறான் பொல்லாதவைகளை செய்கிறான் அந்த பொல்லாத காரியங்களில் சீக்குண்டு போய்விடாதீர்கள் அந்த பொல்லாத காரியங்களில் உங்கள் இருதயம் சீக்குண்டு வழி விலகி போய்விடாதீர்கள் வேதம் சொல்லுகிறது பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் பொல்லாத ஒழிகளுக்கு என் கால்களை விளக்குகிறேன் என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பொல்லாத ஆலோசனை வஞ்சனையான ஆலோசனைகளுக்கு உங்கள் ஹிருதயங்களை விளக்குங்கள் அது மாத்திரமல்ல ரெண்டாவதாக தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார் பாருங்க பொல்லாத ஊழியக்காரன் வேதம் சொல்லுகிறது பொல்லாத ஊழியக்காரன் மற்ற எழுதிய சுவிசேஷம் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டில் வேதம் சொல்லுகிறது அந்த ஊழிய காரணம் பொல்லாத பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் இஷ்டம் போல் செய்ய ஆரம்பித்தான் என்று சொல்லி தன் விருப்பம் போல தன் உடன் வேலையாலே அடிக்க தொடங்கினான் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே கொடுமையாய் நடத்த துவங்கினான் அது மாத்திரமல்ல குடித்து வரித்தான் தன் இஷ்டம் போல் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே பொல்லாத ஊழியக்காரன் வேதம் சொல்லுகிறது பொல்லாத ஊழியக்காரனுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே அவனை போடப்பட்டான் என்று சொல்லி ஏன் எதற்காக இந்த காரிய காரணம் பொல்லாததை செய்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றும் அநேகர் பொல்லாதவைகளை செய்கிறோம் எப்படிப்பட்ட பொல்லாதது உங்கள் எஜமானுக்கு நீங்கள் பயந்த ஊழியக்காரனாக இருக்கிறீர்களா உங்கள் எஜமானுக்கு நீங்கள் பயந்த ஊழியக்காரனாக இருக்கிறீர்களா உங்கள் எஜமாட்டிக்கு பயந்த ஊழியக்காரியாக இருக்கிறீர்களா என்று அநேகருடைய பயம் இல்லை எஜமானுக்கு பயப்படுகிறது இல்லை தங்களை வழி நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை புறம் கூறுகிறது பொய் சொல்லுகிறது கபடா எடுத்துக்கொள்ளுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பொல்லாத ஊழியக்காரன் கபடாய் திருடுகிற ஊழியக்காரன் எஜமான் காவலுக்கு வைத்து போயிருந்தால் அந்த காவலை காக்க வேண்டியவனே திருடிக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான் இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என் அனுபதிய பிள்ளைகளே அரசாங்கத்தில் நீங்கள் ஊழியர்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம் அரசாங்கம் சொல்லுகிறபடி அதற்கு செவி கொடுத்து செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா இல்லை அதற்கு மாறாய் நடக்கிறீர்களா அது மாத்திரமல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தேவன் சொல்லுகிற உண்மையும் உத்தகமான ஊழியக்காரனா இல்லை சாத்தானுடைய வேலையை செய்கிற பிசாசின் வேலையை செய்கிற பொய் சொல்லுகிற ஊழியக்காரனா திருடுகிற ஊழியக்காரனா மற்றவர் பணத்தை எடுத்துக்கொள்ளுகிற ஊழியக்காரனா சற்று யோசித்து பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்று சொல்லி ஒன்று தீமத்தின் புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கம் வாக்குவாதம் பண்ணுகிறவனும் பாருங்கள் வாக்குவாதம் பண்ணுகிற ஊழியக்காரனா நீங்கள் சக ஊழியக்காரரோட வாக்குவாதம் உங்களோடு சேர்ந்து வேலை செய்கிறவர்களோட வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் சேர்ந்து உழைக்கிறவர்களோட சண்டை பண்ணுகிறவர்கள் வம்பு பேசுகிறவர்கள் வீணானதை செய்கிறவர்கள் சக ஊழியக்காரனை கெடுத்து புறங்கூறி யஜமானிகிட்டே சொல்லுகிறவர்கள் தான் உயர வேண்டும் என்று சொல்லி தான் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சக ஊழியக்காரனை பகைக்கிறவர்கள் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கிறீர்கள் வேத நமக்கு சொல்லுகிறது அதை ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தி இல்லாதவர்களுமாய் தேவ பக்தி ஆதாயமாய் வைத்துக்கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி ஆதாயத்துக்காக ஆதாயத்துக்காக அப்படி செய்கிறவர்களாய் தேவனை மறுதலித்து வாழுகிறவர்களா இருக்கிறீர்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு புறம்பான இருள் ஆயத்தமாக இருக்கிறது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் ஆயத்தமாக இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் பொல்லாத ஊழியக்காரனா நல்ல ஊழியக்காரனா தேவன் வரும்போது அவன் நல்ல ஊழியன் என்று சொல்லி மெச்சிக்கொண்டு அதிகாரியாய் நியமிக்கத்தக்க நல்ல ஊழியக்காரனா அல்லது பொல்லாத இருக்கிறீர்களா பொல்லாத வேலைக்காரனாய் பொல்லாத ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே மூன்றாவதாக ஒரு காரியம் யோவான் எழுதிய சுவிசேஷம் மூன்று ப பத்தொம்போதுல வேதம் இப்படியாய் சொல்லுது ஒளியானது உலகத்திற்கு வந்திருந்தும் மனுஷருடைய கிரையைகள் பொல்லாதவர்களாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறவர்களாய் பாருங்க ஒளியை பாய்க்கலாம் இருளை விரும்புகிறவர்களாய் நீங்கள் ஒளியாகிய இயேசுவை விரும்புகிறதை பார்க்கலாம் பிசாசை விரும்புகிறவர்களாய் சாத்தானை விரும்புகிறவர்களாய் தேவன் தேவ பக்தி அற்றவர்களே மனிதாபிமானமற்றவர்களை விரும்புகிறவர்களாய் இறக்கம் இல்லாதவர்களை விரும்புகிறவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களே பண்ணாதவர்களை விரும்புகிறளாய் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் பொல்லாத இருதயம் உங்களிடத்தில் இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் இன்று அந்த பொல்லாத இருதயம் உங்களை விட்டு போக வேண்டும் இன்று அந்த பொல்லாத இருதயம் உங்களை விட்டு போனால்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒளியாகிய இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்த இயேசு உங்களிடத்தில் பிரகாசிக்க முடியும் உங்களிடத்தில் தம்மை வெளிப்படுத்த முடியும் அந்த தேவனை நீங்கள் பார்க்க முடியும் அவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க முடியும் அவருடைய வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை அவருடைய வேத வேதத்தின்படி நான் அவரை பார்க்க வேண்டும் கண்கள் யாவும் என்னை காணும் என்று சொன்னாரே அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா என்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அந்த அன்பை ருசி பார்க்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பொல்லாத வழிகளை உங்களை விட்டு எடுத்து போட வேண்டும் தேவனுக்கு பிரியமற்ற வழிகளை உங்களை விட்டு எடுத்து போட வேண்டும் பொல்லாத வழிகள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களிடத்தில் பிரகாசிக்க முடியாது தேவன் அன்பு உங்களிடத்தில் வெளிப்பட முடியாது பொல்லாத இருதயம் உள்ளவரிடத்துல தேவனுடைய இரக்கம் செயல்படாது இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் சொல்கிறீங்க என் இருதயம் எல்லாம் இருளாக இருக்கிறது என்னுடைய சிந்தை எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது அவைகள் ஒன்று கூட நல்ல எண்ணங்கள் இல்லை அவைகள் ஒன்று கூட நல்ல எண்ணங்கள் இல்லை என் சிந்தைகள் பொல்லாததாக இருக்கிறது நான் தினந்தோறும் ஆலயத்துக்கு போறேன் தினந்தோறும் நான் ஆலயத்துக்கு போறேன் தினந்தோறும் மன்றாடுகிறேன் ஆனா என் இருதயம் என்னும் புதுப்பிக்கப்படவில்லை என் இருதயத்தில் என்னும் அந்த இருள் நீங்கவில்லை பொல்லாத வழிகளை விட்டு விலகவில்லை என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் அல்லவா என்னும் நான் அந்த மனுஷனை கெடுத்து பேசுகிறேன் என்னும் நான் அந்த மனுஷியை கெடுத்து பேசுகிறேன் என்னும் பொல்லாப்பு என்னுடைய இருதயத்தை ஒட்டி கொண்டிருக்கிறது நான் என்ன செய்யட்டும் உங்கள் இருதயம் இயங்குகிறது அல்லவா அநேகர் சொல்லுகிறீங்க நான் என் எஜமானுக்கு உத்தமாய் இல்லை என் எஜமானுக்கு நான் உண்மையாய் வேலை செய்யவில்லை பொய்யான வேலை செய்கிறேன் பார்க்கும்போது வேலை செய்கிறேன் போல் இருந்து விட்டு என்னுடைய வேலையை நான் சரியாய் செய்யவில்லை என்னுடைய வேலையை நான் சரியாய் செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல என்னுடைய சிந்தைகள் எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது நினைவின் தோற்றங்கள் எல்லாம் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்ன செய்யட்டும் என்று கேட்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் இன்று உங்களை உங்களுடைய பொல்லாத இருந்து உங்களை தூக்கி எடுக்கப் போகிறார் இதோ ஜீவ வழியிலே ஜீவனுக்கு போகிற வழியிலே உங்களை நிறுத்தப் போகிறார் ஒன்றே ஒன்று அவர் விரும்புகிறார் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே தேவகுமாரனே நீர் எனக்காய் இறங்கி வந்த தேவன் எனக்காய் பாடுபட்ட தேவன் எனக்காய் இரத்தம் சிந்தின தேவன் எனக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் எனக்காய் உயிரோடு வந்த தேவன் இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர் இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர் உன்னுடைய அன்பு இன்றும் எங்களை நடத்துகிறதா இருக்கிறது ஹயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீர்களா உங்களுடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதப்பா இப்பொழுதும் எங்கள் பொல்லாப்பு எங்களுக்கு மன்னிக்கப்படட்டும் என்று கேட்பீர்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்று தேவனாகிய கர்த்தர் உங்கள் போய் உங்களை விட்டு அகற்றி போட போகிறார் இன்று உங்களை தம்முடைய பிள்ளையாய் தம்முடைய ரச் ரட்சிப்பின் பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த போகிறார் அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறது அவர் ஒளியாய் வந்ததுக்கு காரணம் நமக்குள் இருக்கும் இருளை விலக்கி போட இந்த செய்தி கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கிற இருள் ஓடப்போகுது உங்கள் சரீரத்தை ஆட்கொண்டிருக்கிற அநேக இருள் ஓடப்போகிறது வேண்டாம் ஒளியாகிய இயேசுவை நோக்கியவன் கூப்பிட்டு விட்டான் ஒளியாகிய இயேசுவை நோக்கியவள் கூப்பிட்டு விட்டான் நான் இனி இவளுடைய சரீரத்தில் இருக்க முடியாது இனி இவளுடைய குடும்பத்தில் நான் இருக்க முடியாது இனி இனியவருடைய வீட்டிலே நான் இருக்க முடியாது இனி இனியவருடைய வியாபார ஸ்தலத்திலே தொழிலிலே நான் இருக்க முடியாது என்று சொல்லி ஓடப்போகிறது என்று சொன்னான் காரணம் நீங்கள் உங்கள் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினது நிமித்தம் கர்த்தரதை செய்ய போகிறார் ஜபிப்போமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஆண்டவரே என்னை தருகிறேன் என்று சொல்லி இன்று உங்களை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நீர் மெய்யாகவே எங்களுக்காய் பாடுபட்டீர் என்று சொல்லி மெய்யாகவே எங்களுக்காய் இரத்தம் சிந்தினீர் என்று சொல்லி சொல்லுங்கள் இன்று அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் ஜெபிப்போம் ஜெபிப்போம் பரிசுத்த ஆவி அவர் உங்களுக்கு தரப்போகிறார் சத்திய ஆவியானவர் உங்களை விடுதலை போகிறார் ரெண்டு குருந்தியின் புஸ்தகம் மூன்று பதினேழு சொல்லுகிறது ஆவியான ஆவியான கர்த்தர் விடுதலை ஆக்கினால் நம் மெய்யாகவே விடுதலை ஆயிருக்கிறோம் நம் மெய்யாகவே விடுதலை ஆயிருக்கிறோம் என்று விதம் சொல்லுகிறது இப்போது தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது காய் ஸ்தோத்திரம் ஓ ரக நன்றியே சப்பா நன்றியே சப்பா நன்றியே சப்பா இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த டிவியில் ஸ்வேதியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் கர்த்தருடைய ஒரு இறங்குவீராக பொல்லாத வழிகளை விட்டு கர்த்த தூக்குவீராக பொல்லாத வழிகளை விட்டு தங்கள் விளக்கு வீராக ராஜா தாவித அது பொல்லாதே பொல்லாததா இருந்தாலும் சரி இருளின் ஆதிக்கம் நிறந்ததா இருந்தாலும் சரி என் தேவன் விளக்கு வீராக ராஜா விளக்குவீராக கர்த்தன் இப்படி சிகிறதுக்காய் இப்பொழுது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உன்னுடைய கிருபையின் கரம் வரட்டும் அன்பின் கரம் வரட்டும் ராஜா தங்கள் பொல்லாத வழிகளை பொழுது அறிக்கை செய்து யேசுவே உடைய இரத்தத்தால் கழுவும் என்று சொன்னார்களே அப்பா இப்பொழுதே கழுவி அப்பா ஒரு நல்ல இருதயம் நீதி உள்ள இருதயம் சத்தியம் உள்ள இருதயம் பொல்லாத தன் வழியை விளக்குகிற இருதயம் உண்டாகட்டு ராஜா கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்கு இருக்கா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்திற ஆசீர்வதிங்க என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்த தொடுவீராக பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரின் வழிக்கு வரட்டும் வேதத்தை தியானிக்கிற வழிக்கு வரட்டும் ஜெபிக்கிற வழிக்கு வரட்டும் நீதி செய்கிற வழிக்கு வரட்டும் நன்மை செய்கிற வழிக்கு வரட்டும் ராஜா நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கணப்படுத்தும் ஏசுமி நாமத்தில் பிதாவே அமை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நிச்சயமாக கற்றுவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அநேகர் இந்த டிவி நிகழ்ச்சியை தாங்குகிறீர்கள் தொடர்ந்து தாங்குங்கள் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஊழியத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் தொடர்புக்கு சகோதரர் எஸ் ஜபஸ்டின் கிறிஸ்டோபர் எல்சனாய் தீர்க்க தரிசன ஊழியங்கள் உடன்குடி ரோடு மெய்ஞானபுரம் ஆறு இரண்டு எட்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் செல் நம்பர் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு எட்டு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு மேலும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஆறு ஐந்து நான்கு